So hello guys, welcome back to our channel. So guys, in this video, we will see what we are going to talk about. Cockatiel chicks are 1 to 30 days, they grow up and grow up. So why are you going to this video? Because on Instagram, we are going to talk about the photo of chicks. It is a customer. So ye enna food kudukano appdin therilla appdinla nariye sonanga so innikku vande 30 days varaiki vande full details enna enna food kudukano eppdi maintain pannanum appdi solittu paakalam okay va so guys adu mattum illama nama channel innu subscribe pannam paakringa subscribe pannikonga bell icon press panni all la potukonga so indha video vande skip panna paarenga skip panna paatha da ungalku puriyum okay va so guys vaanga innikkulla video kulla polam. So guys, first வந்து நம்ம வந்து 10 days குள்ள பார்க்கலாம் ஓகேவா ஹேட்ச் ஆகி ஒரு 10 days குள்ள என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படி பார்த்தறலாம். So guys, காக்டெயில பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 week வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சிக்ஸ் வந்து நல்லா கேர் பண்ணி பாத்துக்கும் ஓகேவா. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 3 eggs தான் ஹேட்ச் ஆயிருக்கும் ஓகேவா. 3 chicks தான் வந்திருக்கும். ஒரு 5 eggs வச்சிருந்தா ஒரு 2 eggs வந்து ஹேட்ச் ஆகாம இருந்திருக்கும். So அந்த டைம் பாத்தீங்கன்னா வந்து அந்த 3 க்கு வந்து 3 chicks க்கு வந்து செமையா ஃபீட் கொடுத்துறோம். சோ இந்த 2 chicks வந்து வந்த பிறகு வந்து ஒரு 5 chicks ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து கஷ்ட காலமே ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் தான் ஃபீடிங் வந்து கொடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு. அதுவும் இல்லாம வந்து ப்ராப்பரா எல்லா பேர்ட்ஸ் க்கும் அதாவது எல்லா chicks க்கும் ஒரு 5 chicks இருக்குனா 5 chicks க்கும் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஃபீடிங் கொடுத்திருக்காது. ஒரு 2 க்கு கொடுத்திருக்கோம் 3 chicks க்கு கொடுத்திருக்காது. அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ஓவர் chicks ஆ சாக தொடங்கும். சோ அதனால வந்து நீங்க 1 week வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணண்டா நல்லா ஃபீட் கொடுத்தா போதும். அதாவது வந்து பீட்ரூட்லாம் நல்லா கொடுக்கலாம். 1 week வந்து சமையா கொடுத்தா நல்லா க்ரோ ஆகும். சோ நிறைய பேர் வந்து ஒண்ணுமே அதாவது சாஃப்ட் ஃபுட்டே கொடுக்காம chicks காப்பாத்தணும்னா எப்படி गाइस முடியும்? நிறைய பேர் வந்து வெறும் தேனை தான் கொடுக்கிறேன் அப்படி சொல்றாங்க. எனக்கு கேட்டேனே சிரிப்பா வந்து. சோ தயவு செய்து வந்து சாஃப்ட் ஃபுட் கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க வந்து 1 week வந்து தாராளமா வந்து பீட்ரூட் மட்டும் கொடுத்தாலே போதும் ஓகேவா. So I am beetroot kuduka solren appdin pathina adu nalla soft ah irukum adu illama parent ku feed kudukkuradhukku vasadhiya irukum okay va adu thuruvi kudukalam illana vande enna vetti kudukalam okay va vetti kudutha vande ore 2 times mathrama irukum morning vechinga madhyam afternoon vande oruka change pandra ma irukum adhe idu vande cv vechinga na vande peri parent bird vande sauti sauti irukradanaala adu seekra vande oru maari aayirum okay va adanal vande வெட்டியும் கொடுக்கலாம் வந்து இந்த மாதிரி 1 week வந்து நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா 2 times வந்து பீட்ரூட் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா. சோ 1 week முடிஞ்ச அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மத்த 2 chicks வர ஆரம்பிச்சிரும் அப்படிதானே. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீட்ரூட்டோட குவாண்டிட்டியை கொஞ்சம் கூட்டணும் ஓகேவா. கூட்டிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கேரட் ஏதாவது அதே மாதிரி பட்ட வெரைட்டிஸ் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வைக்கலாம் ஓகேவா. சோ அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் 1 week ஃபுல்லா இது பீட்ரூட் மட்டும் வச்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. கேரட் இந்த மாதிரிப்பட்ட வெஜிடபிள்ஸ் வைக்கலாம். வெள்ளரிக்காய் வைக்கிறத கொஞ்சம் தவிருங்க. மல்லிக்கீரைலாம் வைக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மல்லிக்கீரை தாராளம் வைக்கலாம் ஓகேவா. கொஞ்சம் இது வெள்ளரிக்காய் மட்டும் கொஞ்சம் வாட்டர் இது அதிகமாக இருக்கிறதுனால அது பற்றி கொஞ்சம் அந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 டேஸ் போயிடுச்சுன்னா வந்து சிக்ஸுக்கு வந்து நல்லா ஃபீட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து காப்பாற்றும் ஓகே. ஒரு 10 டேஸ் வர தாராளமாக காப்பாற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டான ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஹார்ட் மீன்ஸ் ரொம்ப ஹார்டு அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வெஜிடபிளை கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட் ஃபுட் அதாவது வந்து நம்ம கொண்டக்கடலை வேறு பச்சை பயிறு வேறு அந்த மாதிரி பட்ட ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் போக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது தான் ஓகேவா. நீங்கள் பச்சை பயிறு கொண்டக்கடலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பறந்த உடனே அப்படி கொடுத்தா கொஞ்சம் அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் டைஜஷனுக்கு. ஸோ அதனால் ஒரு 10 டேஸ் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 2 சிக்ஸுக்கும் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கும் ஓகேவா. ஒரு 4 டேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டக்கடலை பச்சை பயிரெலாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாளே ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேவா. எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் வந்து லைட்டாக போட்டு லைட்டை ஒரு அடி அடித்தா போதும். ரொம்பலாம் மாவு மாதிரி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு வச்சா போதும். நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய பாதி வேலை இதில் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அது ஈஸியாக வந்து மோஸ்ட்லி வந்து 5 chicks வந்து ஈஸியாக க்ரோ பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா.
ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வச்சிங்கன்னா மதியம் வந்து பீட்ரூட் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாப்பிடும். ஏன் அப்படின்னா மத்தியானம் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே இருக்கும், வெயில் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து பீட்ரூட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க மழை டைமில் வந்து எப்படி ப்ரோ சாஃப்ட் ஃபுட்லாம் வைக்க முடியும், அது வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் வராதா அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து மழை டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக க்ளாத்தை வச்சு மூடி நல்லா குண்டு பல்பு போட்டு நல்லா ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் அப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பனில் வந்து கண்டிப்பாக வந்து மழை டைமில் வெளியே வைக்கவே கூடாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பல்பு அதாவது 60 volt பல்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது நல்லா ஹீட் கொடுக்கும், ஓகேவா, பேர்ட்ஸுக்கு. ஸோ ஓவரால் வந்து நான் வந்து ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறேன் என்னோடய 9 partitionக்கும். ஸோ ஒரு 6 pair இருக்குன்னா அதுக்கு தாராளமாக போதும். ஸோ அந்த ஹீட் கிடச்சினா போதும். ஸோ வேறு ஒன்றும் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து மழை டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு விஷயம் வந்து ப்ரீடிங் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறது நல்லது மழை டைம். ஏன் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து சாதா மாதிரியே காக்டெயிலாக இருந்தாலும் சரி எந்த பேர்டாக இருந்தாலும் சரி சாஃப்ட் ஃபுட் எடுக்கிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். ஹீட்டு எது கொடுக்குதோ அதுதான் வந்து அது ப்ரிஃபர் பண்ணும், சரி அதே வந்து இன்டேக் எடுக்கும். ஸோ அதனால் வந்து மழை டைம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் வந்து டெத் ரேட் ரேஷியோ வந்து கொஞ்சம் குறையும். இல்லைனா வந்து அதே சாப்பிடாத போது சிக்ஸுக்கு எப்படி ஃபீட் பண்ணும் மழை டைம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கைஸ், அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கொடுக்குற சவுண்டு கேட்டுன்னா தயவு செய்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துறாதுங்க. நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்காதுங்க, ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பேரண்ட் பேர்டு வந்து ரொம்ப அக்ரஷனாக இருக்கும் அந்த டைம் வந்து. நான் வந்து சிக்ஸை வந்து கொத்தி பார்த்துருக்கேன், அதாவது வந்து திறக்கும்போது அது வந்து காண்டாயிட்டுனா சிக்ஸை தான் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதுங்க. சம்டைம்ஸ் வந்து ஹெவியாக ஏதாவது பலமாக அடிபட்டுட்டுனா பேர்ட் சிக்ஸ் வந்து கோமா ஸ்டேஜில் போய் மண்டே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதுங்க, ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து பேரண்ட் பேர்ட் ரெண்டு வெளியே இருக்கும்போது வந்து நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம், ஓகேவா? நீங்கள் பேரண்ட் பேர்டை உள்ளே வச்சுட்டு தயவு செய்து பார்க்காதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது காமனாக டவுட்டு எனக்கு வரக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருது சிக்ஸுக்கு, அந்த ஃபீட் கொடுக்குறதுல வந்து கட்டியாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளியோட வித்தை எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸில் அடித்து ஒரு 1 ml போல் அப்படி கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு 1 times. அடுத்து வந்து 1 day அதாவது எவ்வளோ நாள் சரியாகவும் இருக்கும் அவ்வளோ நாள் வந்து தொடர்ந்து கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, வீட்டு தயவு செய்து கொடுக்காதுங்க கோதம்பு. ஸோ இது வந்து ப்ரீடிங் டைம் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ கொஞ்சம் ஃபெதர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா அப்படின்னு. ஸோ தயவு செய்து அப்பவும் கொடுக்காதுங்க. சிக்ஸ் வரது வர வெளியே வந்து அது செல்ஃப் ஃபீடிங் எடுக்கிறது வர வந்து கோதம்பு கொடுக்காதுங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு வீடியோஸ்லலாம், ஆனாலும் வந்து நிறைய பேர் இன்னும் டவுட் கேட்குறதுனால சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபீட் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி பச மாதிரி வரும் கோதம்பில். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா சிக்ஸோட பீக்கில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஃபீட் வாங்க முடியாது, அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும், ஒரு கம் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, ஓகேவா, சிக்ஸாக இருக்கும்போது. ஸோ அடுத்த மேஜராக வரக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு வரக்கூடிய சிக்ஸை வந்து காப்பாற்ற மாட்டேங்கு, ஒரு 3 chicks தான் காப்பாற்றுது, அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன ரீசன்னா சாப்பாடு கொடுக்குறது இல்லை அது வந்து லாஸ்ட்டு 2 chicks. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 chicks வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபீட் கொடுக்க வரும்போது இது ஃப்ரண்டில் போய் நின்றோம், உடனே வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து பேரண்ட் பேர்டு வந்து அதுக்கு தான் ஃபீட் கொடுக்கும். லாஸ்ட்டு 2 chicks வந்து ஒரு ஓரத்தில் எல்லாத்துக்கு இருக்கும், அதை வந்து கண்டுடாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள 2 chicks வந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்துடலாம். லாஸ்ட்டு 3 எடுக்கிற 2 எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு 2 எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பேர்டாக இருக்கும், ஃபெதர்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டைம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த 2 chicks லாஸ்ட்டு அந்த 2 chicks வந்து பேரண்ட் வந்து தாராளமாக அதுக்கப்புறம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ கைஸ், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 5 out of 5 இல்லாட்டாலும் 4 கண்டிப்பாக காப்பாற்றும், ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது போக டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேட்ஸை பற்றின டவுட்ஸு, ஸோ அதனால் அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டட்டா, பை பை, சி யூ.